குட் மார்னிங். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:00 நினைக்கிறேன், 10:30. ஓ மை காட், தேடிச்சு. ஆல்ரெடி 9:00, 9 to 9:30 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. இதுவே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. லேட்டாக ரொம்ப பெயினாக இருந்துச்சு, ஒரு மாதிரி முதுகெல்லாம் செம்ம பெயின், தூக்கமே இல்லை சுத்தமாக. அதனால் டேம் டயர்டாக இருக்குது. பட் இன்றைக்கி செக்அப் டேட்டுன்றதுனால போய் தானே ஆகணும். அதனால் எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஒரு இங்கேருந்து 5 minutes தான். ஸோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் என் ஹஸ்பண்டும் ரெடி. ஸோ ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு என்னன்னு பேபி எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அகைன் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் அங்கே லெக்சரர் எடுக்கிறாங்க எல்லாரையும் நிற்க வச்சுட்டு ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கூட நின்றுட்டே கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அங்கே இடமே இல்லை சுத்தமாக. அவங்கள வந்து இதை சாப்பிடணும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான் சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா லேடிஸும் வந்து நின்று அந்த வெயிலில் அவங்க வந்து கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவங்க வழி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. இன்னும் 20 பேர் இருக்காங்க. சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி தான் செக்அப் டேட்டு. சரி ஓகே, ப்ரைவேட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது முடிக்கலாமேன்ட்டு ப்ரைவேட் வந்து அங்கே செக்அப் பண்ணலான்னு உட்காந்துருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து கேம் விளையாடிட்டுருக்காரு, நானும் சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரும் கேம் விளையாடிட்டுருக்காரு இன்ட்ரெஸ்ட்டாக. சரி ஓகே. சரி, ஹாஸ்பிட்டல் போனால் அப்படி தான் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். சரி, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட்டில் போனால் அங்கே கூட்டத்தை பார்த்தா எப்போ ஒரு 25 பேர் இருந்தாங்க. ஆல்ரெடி அதுவே கொஞ்சம் ஓண்டி இடந்தான் இருந்தது, அதில் உட்கார முடியல, காற்று வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ரொம்ப குட்டி பிளேஸு, ஒரு 5 பேர் தான் உட்கார முடியும். ஒரு 25 ப்ரெக்னென்ட் லேடி நிற்கிறாங்க, உட்கார கூட இடம் கிடையாது, இவ்வளோ நேரம் நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து ஒரு 1 hour அங்கே இருந்துட்டு அங்கேருந்து அப்புறமா கிளம்பி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்லீஸ்ட் அதையாவது முடிக்கலான்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செக்அப் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுவுமே செம்ம டஃப்பாக இருந்தது. அது நல்லபடியாக இன்றைக்கி அதையாவது பண்ணிவிட்டு வந்திருக்கேன்.